Hey guys, vanakkam. Innikku namba enna paaka porona Hawkins Contura hard anodized aluminium pressure cooker 1.5 liter oda review paaka porom. Indha Hawkins cooker vandu na Amazon la vaangna. Enna price ku vaangna na 1249 rupees ku vaangna. But innikku date padi idoda rate vandu 1287. But this original rate is 1370. This rate is 6% off on Amazon. In the Hawkins cooker, this is 1.5 liter. It is very cute and cute. It is easy to stir. Clean is very easy. It is a non-stick cooker. It is very good. On Amazon, the Hawkins cooker rating is very good. அதிலாம பாத்தீங்கன்னா இது 2.2 times ஸ்டீல் குக்கரை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கரான குக்கர் இதோட weight பாத்தீங்கன்னா 1.6 kg இந்த குக்கர் வந்து நான் இந்தியால ஆர்டர் பண்ணேன் மும்பையில என் friend ஒருத்தவங்க மும்பை போனாங்க சோ அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணேன் சோ அந்த பேக்கிங்லாம் இப்போ எங்கட்ட இல்ல இது இந்த பேக்கிங் கூட ஒரு கேஸ்கெட் கொடுத்திருந்தாங்க இந்த குக்கர் கூட இந்த இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு மத்த gasket மாதிரி வந்து சீக்கிரம்லாம் கெட்டு போயிடாது இது லாங் லாஸ்டிங்கா வரும் அது வந்து அத இல்லாம கூட வந்து ஒரு விசிலும் கொடுத்திருந்தாங்க பேக்கிங்ல வேற என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது கூட வந்து நான் பர்சேஸ் பண்ண Amazonல பர்சேஸ் பண்ண பில் வந்திருக்கு அத இல்லாம வந்துட்டு சர்வீஸ் சென்டர் நம்பர்ஸ் இந்தியால எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் இருக்கு எந்தெந்த ஏரியால எல்லாம் சர்வீஸ் சென்டர் இருக்கு அதோட அட்ரஸ் நம்பர் எல்லாமே இந்த புக்ல இருக்கு ஒரு புக்லெட்டா கொடுத்திருக்காங்க அத இல்லாம Rules and Regulations card, the cooker FD use panano, and the rules card la kuduthirukanga. This is the warranty card, this is the cooker 5 year warranty kuduthirukanga. இந்த கார்டை வந்து 15 days குள்ள போஸ்ட் பண்ணனும் சொல்லிருக்காங்க நான் இப்ப UK ல இருக்கறதால இந்த கார்டு போஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் 15 days உம் ஆயிடுச்சு இந்த நான் இந்த குக்கர் வாங்கி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹாக்கின்ஸ் பிரஷர் குக்கர் கூடவே வந்து ஒரு குக் புக் கம் மேனுவல் கொடுத்திருக்காங்க இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு எந்தெந்த மாதிரி டைப் ஆஃப் ரைஸ் யூஸ் பண்ணா எவ்வளவு நேரத்துக்கு வந்து நம்ம பாயில் பண்ணனும் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து எவ்வளவு கப் ஆட் பண்ணா எவ்வளவு கப் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணனும் எவ்வளவு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு குக் பண்ணனும்ன்ற டைமிங்லாம் கொடுத்திருக்காங்க பாஸ்மதி ரைஸ்னா இவ்ளோ அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மட்டன் கூட கொடுத்துருக்காங்க 350 கிராம் மட்டனுக்கு வந்து 1 கப் வாட்டர் ஊற்றணும் 10 மினிட்ஸில் வந்துட்டு குக் ஆகிடும் அந்த மாதிரி டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை எப்படி க்ளோஸ் பண்ணணும் எப்படி கேஸ்கெட்டை இன்சர்ட் பண்ணணும் விசில் எப்படி போடணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்புறம் லிட்டர் வைஸ்லேயும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ 2 லிட்டர் குக்கர்னால் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ கப் ஆட் பண்ணலாம் எவ்வளோ கப் வாட்டர் ஆட் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து குக் பண்ணலாம் அந்த டீட்டெயில்டு ப்ரொசீஜர் லிட்டர் வைஸில் வந்து செப்பரேட் பண்ணி இந்த புக்கில் இருக்குது ரைஸ் மட்டும் இல்லாமல் துவரம்பருப்பு பாசிப்பருப்புலாம் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் லிட்டர் வைஸ் பிரிச்சிருக்காங்க 2 லிட்டர் குக்கருக்கு எவ்வளோ கப் ஆட் பண்ணணும் எவ்வளோ அளவு தண்ணி ஆட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வெஜிடபிள்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க பீட்ரூட்னா 16 மினிட் வந்து குக்கிங் டைம் பாயில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கேபேஜ் கேரட் காலிஃப்ளவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு தெரியாதவங்க கூட இந்த புக்கை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பீஸ் பொட்டேட்டோ உருளைக்கிழங்குலேருந்து ஸ்பினாச் கீரை வரைக்கும் எல்லாத்துக்கும் டைமிங்கோடு கொடுத்துருக்காங்க எவ்வளோ மணி நேரம் நம்ம குக் பண்ணணுன்ற டைமிங்கோடு கொடுத்துருக்காங்க வேற என்ன இந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் ஆஃப் ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க கேரளா ஸ்டைல் ரெசிபீஸ் நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெசிபீஸ் எல்லா ரெசிபீஸும் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குக் புக்லேயே வந்து டீட்டெயில்டு ப்ரொசீஜர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் கலர் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இதோட குவாலிட்டியே ரொம்ப நல்லா இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கு அடிபிடிக்காது அது இல்லாமல் இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது ஸ்டவ்வில் தான் யூஸ் பண்ண முடியும் இது பேஸ் பார்த்தாலே தெரியுது இண்டக்ஷன் பேஸ் கிடையாது பேக் சைடு ஆஃப் த குக்கரில் பார்த்தீங்கன்னா இது 1.5 லிட்டர்ஸ் அதோட மாடல் நம்பர் பேட்ச் நம்பர் எல்லாமே இருக்குது இதில் வெயிட்டும்
ரொம்ப வெயிட் கிடையாது. இது இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் இந்த குக்கர் கொஞ்சம் பெருசாக தெரியுது, பட் நேரில் பார்த்தா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது இந்த குக்கர். மெயினாக நான் இந்த குக்கரை எதுக்காக வாங்கினேன்னா, என் பேபிக்கு வந்து பேபி ஃபுட் பண்ணுன்றதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு குக்கர் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம், மிக்சட் வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக இதை நான் வாங்கினேன். பேபிலாம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நான் இந்த குக்கர் சஜஸ்ட் பண்ணுவேன். பேபி ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்ட்டு டெடிக்கேட்டடாக ஒரு குக்கர் இருந்ததுன்னா பேபி ஃபுட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அது முக்கியமாக இது ஈஸி டு க்ளீன், அதுக்காகவே தான் நான் இது வாங்கினேன். இப்போ சிங்கிள் பர்சன் கூட இதில் வந்து ஒரு ரைஸ் வச்சுக்கலாம், வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம். மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு நான் இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஒரு குட்டி குக்கர் இருந்தால் போதும், இதிலே வந்து வெஜிடபிள் ரைஸ், புலாவ் அந்த மாதிரி நம்ம ஒரு பர்சனுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அது இல்லாமல் வந்து ஒரு கப்பெலாம் இருக்கவங்க கூட இதில் பருப்பு அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு 2 பர்சனுக்கு வந்து ஒரு சாம்பார் பருப்பு அந்த மாதிரிலாம் கூட வேக வச்சுக்கலாம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த கேஸ்கெட் வந்து இது பின்னாடி பக்கமாக போட்டு இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி போடணும், லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த விசில் வந்து இந்த மாதிரி போட்டுடும், அவ்வளோதான். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.